கருத்திற்கு சொல்லப்படும். அவர்கள் பிராங்க்லின் அவர்களுடைய உள்ளம் என்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது கலங்கினது. அவருடைய கைகளை பிடித்து நான் திருமலையிலிருந்து ஒரு வசனத்தை சொன்ன மாத்திரத்திலே அவர் தேடிக்கொண்டார். அந்த அளவிற்கு இருந்தது. நிச்சயமாக இந்த விழா நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுதல், ஒருவரை ஒருவர் விசாரித்தல், ஒருவருக்கொருவர் பகிர்தல் எல்லாம் இதில் இருக்கிறது. இதை நீங்கள் வாழ்நாளெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று உங்களுக்கு நான் பணிவோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இதுதான் நம்முடைய நம்மை படைத்த கடவுள் விரும்புகிறார். இதைத்தான் இந்த சமூகமும் விரும்புகின்றது. ஆகவே இந்த கடவுளுடைய விருப்பத்தையும் சமூகத்தினுடைய விருப்பத்தையும் நீங்கள் இந்த உலகத்திலே நிறைவேற்றி கொண்டிருக்கின்றீர்கள். இதை உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து பின்பற்றுங்கள். நாங்களும் இதிலே தொடர்ந்து கூடுகிறோம். அது எல்லாருக்கும் மகிழ்ச்சியும், எல்லாருக்கும் ஒரு கலந்து ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்கின்ற பகிர்வும் இதன் மூலமாக வெளிப்படும் என்பதை உங்களுக்கு உறுதியாய் சொல்லிக் கொள்ளுகின்றேன். இது ஒரு பெரிய குடும்பம். அநேக குடும்பங்கள் சேர்ந்து ஒரு பெரிய குடும்பம். ஆங்கிலத்திலே ஃபேமிலி என்ற அந்த வார்த்தை இருக்கிறது. இந்த ஃபேமிலி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இருக்கிறதே, அந்த வார்த்தையை நீங்கள் ரெண்டு ரெண்டாக பிரித்தால் மூன்று முக்கியமான பணிகள் அதிலே வெளிப்படுகிறது. மூன்று தன்மைகள் அதற்குள்ளே இருக்கிறது. என்னவென்றால் எஃப் ஃபார் ஃபாதர், ஏ ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன். ஃபாதருக்குரிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன். இங்கே நீங்கள் தந்தை ஸ்தானத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் இந்த வளாகத்திலே அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்பை எடுத்துக்கொண்டீர்கள். மிகவும் நேர்த்தியாக சிறப்பாக எல்லாவற்றையும் நீங்கள் அமைத்திருக்கிறீர்கள். அடுத்தபடியாக எம் ஃபார் மதர். அந்த மதருக்குரிய பணி என்னவென்றால் அதன் அடுத்து என்ன இருக்கிறது? அடுத்து ஃபேமிலி, ஐ இல்லையா? எம் ஃபார் மதர் அண்ட் ஐ ஃபார் இன்டெலிஜென்ஸ். ஒரு குடும்பத்திற்குள்ளே ஒரு மனைவி புத்தியுள்ள ஒரு மனைவியாக, இன்டெலிஜென்ஸான ஒரு மனைவியாக இருந்தால் நிச்சயமாக அந்த ஃபேமிலி ஆசீர்வதிக்கப்படும். என்னுடைய மனைவி என்னை வருந்தி அழைத்தாள். அது இந்த கூட்டுறவின் ஒரு அன்பின் ஒரு இது. அவளுக்கு அந்த ஞானம் எப்படியாவது என் கணவரை கொண்டு செல்ல வேண்டும் என்று. ஆகவே அந்த மதர், எம் ஃபார் மதர், ஐ ஃபார் இன்டெலிஜென்ஸ். இன்னும் ரெண்டு எழுத்துக்கள் இருக்கிறது. என்ன இருக்கிறது? எல் அண்ட் ஒய் இல்லையா? என்னவா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். எல் அண்ட் ஒய் என்னவா இருக்கும்? எல் ஃபார் லேர்னிங், ஒய் ஃபார் யங் ஒன்ஸ், பிள்ளைகளுடைய லேர்னிங். இந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறது பிள்ளைகள் லேர்ன் பண்ண வேண்டியவர்கள். இன்றைக்கு இருக்கிற இந்த பிள்ளைகள் எல்லாரும் என்னுடைய பிள்ளைகளோடு சேர்த்து இப்படி ஒரு கூடுகை இருக்கிறது. இந்த கூடுகைகள் வருங்காலத்தில் இப்படி இப்படி இருக்க வேண்டும், எந்த அமைப்புகளில் சென்றாலும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் இதில் கற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆகவே ஃபேமிலி என்று சொல்லும்போது அட்மினிஸ்ட்ரேஷன், இன்டெலிஜென்ஸ் அண்ட் லேர்னிங், மூன்றும் இருக்கிறது. இந்த மூன்றும் இந்த உங்களுடைய கூட்டுறவில் இருக்கிறது. நான் பாராட்டுகிறேன். தொடர்ந்து இந்த இயக்கத்தை நீங்கள் இப்படியே கூட்டுறவாக நடத்தி செல்லுங்கள். அது இந்த உலகத்திற்கு ஒரு மாதிரியாக இருக்கும். நாளைய தினத்தில் எங்கும் இது பிரதிபலிக்கக்கூடியதாக, மற்றவர்களும் இதை செய்வதற்கு ஒரு தூண்டுதலாக இது அமையும் என்று கூறி என்னை இங்கு அழைத்த உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துதலையும் மறுபடியும் கூறி அமைகிறேன். சிறப்பாக வாழ்த்துரை வழங்கி நமக்கு வாழ்த்துக்களை கூறிய அன்பு போதகர் ஜானதாஸ் ஸ்ரீபர்ஜயா அவர்களுக்கு அன்பு சகோதரர்கள் அனைவர் நம் அனைவரும் சார்பிலும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். அடுத்தபடியாக கழிந்த ஆண்டிலே வராத திரு நெல்சன் ஜெயக்குமார் ஃபேமிலி பிராங்கலின் அவர் முன்னேறபடி அன்போடு அமைவதற்கு
அன்பு ஸ்டீபன் அவர்கள் உண்மையாக சொல்லுன்னு சொன்னால் அவருடைய உழைப்பு மிகவும் பாராட்டுதற்குரியது. உங்கள் அனைவர் சார்பில் நான் அவர்களை மிகவும் சிறப்பாக பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு இதற்கு உறுதுணையாக இருந்து இந்த எந்த ஒரு நிகழ்வு நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதிகமான பணச்செலவு உண்டு. கழிந்த ஆண்டிலும் அவ்வளோதான், இந்த ஆண்டிலும் அவ்வளோ இவ்வளவு காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பணம் மிகவும் முக்கியம். அனைத்துமே அன்பு சகோதரர் தேவசுந்தரம் அகஸ்டின் அவர்கள் உண்மையை சொல்லால் மிகவும் பாராட்டுக்குரியது. அனைவருக்கு பணம் இருந்தாலும் அதை அடுத்தவர்களுக்கு மற்ற காரியங்களை பண்ணணும்னு சொன்னால் கஷ்டம். குடும்பத்துக்கு பண்ணுவார்கள், ஆனால் இவ்வளவு காரியங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் பண்ண வேண்டும் சொன்னால் அது மிகவும் கடினம், கஷ்டம். ஆனால் நல்ல ஒரு மனதை கடவுள் கொடுத்து அதற்கேற்ற துணைவி பிள்ளைகளையும் கடவுள் கொடுத்து இவ்வளவு சிறப்பாக இதான் இந்த நிகழ்வு அமைவதற்கு முழுக்க முழுக்க அவர்கள் இருவருமே காரணம். மற்ற யாரிடமும் எந்த காசும் அவர்கள் எதிர்பார்ப்பதும் இல்லை, யாரிடமும் கேட்பதும் இல்லை. அவங்களே யாரிடம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார்கள். யாரிடம் எந்த காசும் கேட்கக்கூடாது, காரியம் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்கு மிகவும் சிறப்பாக இந்த நிகழ்வு அமைவதற்கு உறுதுணையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அனைவர் சார்பிலும் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். கடவுள் இன்னும் அவர்களை மிகவும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். அதோடு போதவர்கள் அன்பு சகோதரர் பிராங்கிலே பற்றி சொன்னார்கள். கடந்த ஆண்டிலே அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய துன்பம் நேரிட்டது. பல ஆண்டுகளுக்கு பிறகு 11வது படிக்கிறவர் ஒரே ஒரு மகன், 10வது படிக்கிற மகன் கடவுள் எடுத்து விட்டார். பெரிய சோதனை, வேறு பிள்ளைகளும் கிடையாது. கடந்த ஆண்டில் நாங்கள் அனைவரும் சென்றோம், வீட்டுக்கு சென்றோம், கஷ்டங்களை பகிர்ந்து கொண்டோம். அவர்கள்ட்ட சொன்ன கடவுள் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பானா, இந்த ஆண்டு அவர் வருவதற்கு முன்னால் கடவுள் ஒரு பெண் குழந்தையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். மிகவும் பாராட்டுக்குரிய கடவுளுக்கு நன்றி சொன்னாங்க. அனைவரும் கடந்து சென்றோம், அந்த துக்கத்திலே கலந்து கொண்டு பகிர்ந்து கொண்டோம். பாராட்டுக்கு அவ்வளோ சிறப்பாக கடவுள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதனால் அவர்களை அந்த சகோதரனை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அதோடு இன்னும் இந்த நிகழ்வு சிறப்பாக அமைவதற்கு துறவாளர்கள் ஜெலஸ்டின், விஜயகுமார், தேவசுந்தரம், பாபல், இப்படி பலரும் பல விதங்களிலே உதவி செய்தார்கள். அதோடு இளநீர் ஜெபவர்கள் கொடுத்து உதவினார்கள். இன்னும் பழம் ரவிச்சந்திரன் அவர்கள் கொடுத்து உதவினார்கள். எப்படி பல பொருட்களையும் பலர்கள் கொடுத்து உதவினார்கள். பாக்கி அவ்வளவுமே இதற்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்ட இந்த காடுகளை கொடுப்பதற்கு எல்லாவற்றுக்கும் உறுதியாக செயல்பட்ட அன்பு சகோதரர்கள் அனைவருக்கும் நான் பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் கூறிக்கொள்ளேன். குறிப்பாக இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்ட அனைவருக்கும் என பாராட்டுதலை கூறிக்கொண்டு இப்போது சகோதரர் ஜெலஸ்டின் அவர்கள் சுருக்கமாக நன்றியை கூறி நன்றி ஒரு சொல்லுங்க. நன்றி சொல்லணும், யாருக்கு சொல்றது? அவங்களுக்கு அவங்க சொன்ன உடனே சரி இப்படி இவங்க கூடுறாங்க அவங்க கூட நம்ம போய் கூடணும்னு சொல்ற மனநிலையோட வந்துருக்கீங்க பாருங்க. அதுலதான் பயிற்சி எல்லாரும் தாழ்த்தி உங்களுக்கு நன்றி சொல்ல நாங்க எல்லாருமே கடமைப்பட்டோம். நான் பண்ணேன், எங்களோட படிச்ச எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு நீங்க தான் நாங்க சொல்லணும். இப்படி ஒரு ஒரு காசை படிச்சவங்க கூட தெரிஞ்சு அவங்களும் அவங்க குடும்பம் வராங்க பாருங்க.
தலைவர்கள் வச்சிருக்கிறாங்க, இவங்க செய்யலாம் இருக்கிறாங்க, கூட படிச்சவங்களா அப்படியே இருக்கிறாங்க, நாங்க எல்லாம் ஓடிடலாம். நம்ம இல்லை வந்திருக்கோம், ஏதாவது வாராதவங்களுக்கு இன்வைட் பண்ணுவோம், அவங்கள அடுத்ததை உதவி வைப்போம். இந்த அடுத்த முறை இந்த மாதிரி கண்டிப்பா நம்ம சிறப்பா, இதை விடவும் போன வருஷம் பண்ணதை கூட இதை விடவும் சிறப்பா பண்ணு நினைச்சிருக்காங்க. இன்னும் ஓரளவு அவங்களை முடிஞ்ச அளவுக்கு போன வருஷத்தை விட சிறப்பா இருந்த மாதிரி நான் நினைக்கிறேன். அப்படி பண்ணதுனால நம்மளுடைய கோஆர்டினேட்டர்ஸ், அதுலேயும் குறிப்பா நம்மளுடைய ஸ்ரீமன் உண்மையிலே அவர் மாதிரி பொறுப்பு ஒரு நபர் படிச்சிருக்கலாம், அந்த பொறுப்பா எடுத்து ஒரு நாள் செய்வோம் பாருங்க. நாம அவ்வளவு ஒரு போன ஒரு மாசமா அத்தனை போன்கள் நம்மளால ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை கூட இருக்க முடியல. சுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே, நிறைந்த நினைவுகளே, பாடித்திருந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து கழியும் செய்து மகிழ்ந்திருந்தோமே, வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே. வாழ்க்கை துன்பம் அறிந்திடாமல் வாழ்ந்து வந்தோமே, நாமே வாழ்ந்து வந்தோமே. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித்திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செய்யோ.